44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நாளை தொடங்க உள்ளது. இந்த நிலையில் போட்டிக்கான விதிமுறைகள் என்னென்ன, அவை கடைபிடிக்கப்படும் முறை, இது தொடர்பாக ஆர்பிட்டர் எனப்படும் நடுவர் கவிதாவுடன் செய்தியாளர் முத்து நடத்திய கலந்துரையாடலை இப்போது காணலாம். 44வது சர்வதேச ஒலிம்பியாட் போட்டி இன்று கோலாகலமாக துவங்க இருக்கிறது. நாளை முதல் போட்டிகள் துவங்க இருக்கிறது. இந்த நிலையில் போட்டியின் விதிமுறைகள் எவ்வாறு உள்ளது குறித்து தற்பொழுது நம்மளிடம் பேசுவதற்காக போட்டியின் நடுவர் கவிதா நம்மளிடம் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம், வணக்கம். அதாவது இன்னைக்கு இந்த போட்டியில் தொடர்பான உங்கள் ஆலோசனை கூட்டம் நினச்சி, இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன மாதிரிலாம் விவாதிக்கப்பட்டது மேடம்? இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 188 கண்ட்ரீஸ் வந்து விளையாடுறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்சுக்கு வந்து 4 கேம்ஸ் நடக்கும். ஒரு டீம் டோர்னமெண்ட் வந்து பேசிக்கலாக வந்து ஒரு டீம் மேட்ச்சு, 4 பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மேட்ச் ஆர்பிட்டர், ஸோ எங்களுக்கு மேலே வந்து ஒரு செக்டர் ஆர்பிட்டர் இருப்பாங்க. ஸோ எங்களுடைய இது ஒர்க் எப்படி இருக்கும்னா, அந்த 4 கேம்ஸ் வந்து நல்லா சிறப்பாக நடக்குது, அதில் வந்து ஏதாவது ஃபிடே லாஸ் ஆஃப் செஸ்ல வந்து ஏதாவது வைலேஷன்ஸ் இருக்கா, அதை பார்த்துக்கிறது தான் இந்த போட்டியோட எங்களுடைய மேஜர் ஒர்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 30 மூலை வந்து ட்ரா பண்ணக்கூடாது, அக்ரீ ட்ரா பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி ட்ரானா அது வந்து டெக்னிக்கலாக ரிப்பிட்டேஷன் மூவ்ஸாக இருந்தால் மட்டும்தான் ட்ரா பண்ணலாம், இல்லைனா வந்து ட்ரா வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா பிளேயர்ஸ் உள்ளே வரும்போது வந்து வாட்சஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு க்ரீன் கார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கார்ட்ஸோடு தான் வரணும், உள்ளே வந்து என்ட்ரி இருக்கணும். ஸோ அதை வந்து நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி விதிமுறைகள். அது மாதிரி மணி பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் கேமு, 1.5 மணி நேரத்தில் வந்து அவங்க வந்து 40 மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஹாஃப் அன் அவர் இருக்கும். மூவ் நம்பர் 1லேருந்து 30 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமுமே வந்து உங்களுக்கு நிறைய மணி நேரம் போகும், ஆக்சுவலாக ஒரு 5-6 ஹவர்ஸே போகும். ஸோ இதுதான் இந்த அதுக்கப்புறமா கேப்டன்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு டீமுக்குமே வந்து கேப்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கேப்டன்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க. இப்போ மேட்ச் ஆர்பிட்டர்னால் எங்கள் கூட வந்து ஏ டீமோட கேப்டன் பி டீமோட கேப்டன் ரெண்டு பேருமே இருப்பாங்க இதில். ஸோ அவங்க வந்து கரெக்டாக திரும்ப வந்து கேம் முடியும் போது சிக்னேச்சர்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேம் ரிசல்ட்டெல்லாம் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த டோர்னமெண்ட்டோடைய மேட்ச் ஆர்பிட்டருடைய ரோல். நன்றி மேடம். போட்டிக்கான ஏற்பாடுகள் என்பது சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது, அதே போல முறையான விதிமுறைகளை பின்பற்றி போட்டிகள் அனைத்தும் நடத்தப்படும் என தற்பொழுது நமக்கு தெரிவித்துள்ளார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆதித்யனுடன் செய்தியாளர் முத்துக்குமார்.